செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் அருகே இடி தாக்கியதில் மூன்று பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலிப்பாக்கம் மேற்கு தெருவைச் சேர்ந்த உலகநாதன் என்பவர் அப்பகுதியில் பசும்பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் தனது மாடுகளை வீட்டின் அருகே உள்ள கொட்டகையில் கட்டி வைத்தார். இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழையின் போது இடி தாக்கியதில் கொட்டகையில் இருந்த மூன்று பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இதுகுறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 21ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணிகளை வலுப்படுத்துவதிலும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 21ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தடையை மீறி வேல் யாத்திரைகளை தொடர்வோம் என்று பாஜக மாநில தலைவர் எல் முருகன் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அமித்ஷாவின் வருகையால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசாமி கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அப்போது கோவில் வளாகத்தில் உள்ள தங்க கொடி மரத்திற்கு அர்ச்சகர்கள் சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் ஆராதனைகள் செய்தனர். பின்னர் தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். கொரோனா காலம் என்பதால் பக்தர்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அம்பத்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வில்லிவாக்கம் கொய்யாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் பெயிண்டர் வேலை செய்து வந்தார். இவர் அம்பத்தூர் அருகே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிக்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கத்தியால் சரமாரியாக வெட்டினர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இவரது தம்பி சீனிவாசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் இடையே மோதல் இருந்ததும் இதனால் முன்விரோதம் காரணமாக சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து இந்த கொலையை செய்தது முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூரில் பூத்த அரிய வகை பூவான பிரம்ம கமல பூவை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வந்தனர். பிரம்ம கமல பூவானது வருடத்திற்கு ஒருமுறை நவம்பர் மாத இறுதியில் இரவு நேரங்களில் மட்டுமே பூக்கும் தன்மை கொண்டது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் டெல்லி பாபு என்பவரின் வீட்டில் உள்ள பிரம்ம கமல செடியில் பூ பூத்தது. இதையடுத்து அரிய வகை பூவான பிரம்ம கமல பூவை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வழிபட்டனர். கன்னியாகுமரியில் விபத்தில் வெளியான இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆற்றூர் அருகே சொருகால் ஊராட்சியை சேர்ந்தவர் பிரவீன். இவர் தனியார் வாகன நிதி நிறுவனத்தில் மாதாந்திர கட்டணம் செலுத்தாத காரணத்தால் வாகனங்களை பறிமுதல் செய்யும் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி அவரது நண்பருடன் வாகனத்தை பறிமுதல் செய்ய சென்றபோது மாதச்சேரி பகுதியில் வாகன விபத்தில் சிக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் அவரது நண்பரை விசாரிக்க வேண்டும் எனவும் விபத்தில் மர்மம் இருப்பதால் கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. வானூர் அருகே கரசனூர் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் தொல்லமூரில் உள்ள மதுக்கடையில் மது அருந்துவிட்டு அவ்வழியாக வந்தவர்களை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தொல்லமூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் தட்டி கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து கரசனூரைச் சேர்ந்த 25 பேரும் தொல்லமூரைச் சேர்ந்த 50 பேரும் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். இந்த மோதலில் இரண்டு கடைகள் எரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அசம்பாவிதம் எதுவும் இழக்காமல் இருக்க அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருக்கிறது என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவுடன் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் கட்டுக்குள் உள்ளது என்றார். இருப்பினும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவ வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் டெங்கு 15 மடங்கு குறைவாக உள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொரோனா மிக அதிக அளவில் வரக்கூடிய நிலைமையை நம்ம தடுக்கணும்னா பொது சுகாதார வல்லுநர்களின் அறிவுரைகள் முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் அதை சொல்றாங்க. WHO பொது சுகாதாரத்துறையின் அறிவுரையை பின்பற்றி தவறாமல் மாஸ்க் அணிய வேண்டும், தள்ளி நிற்க வேண்டும். ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் கூட வரணும். ரெண்டாவது பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஹாலிடே நேரங்களில் எப்போ லீவ் இருக்கோ அந்த நாட்களில் அவங்க சோதனை இலவசமாக சோதனை செய்யக்கூடிய முகாம்கள் ஏற்படுத்தினா கூட அந்த முகாம்களில் அவங்க வந்து தன்னை பரிசோதிக்கிறது இல்லை. ஸோ இது ரெண்டு தான் எங்களோட வேண்டுகோள்.